தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இயக்குனர் அமீரின் அன்பு வணக்கம். நான்கு நேரியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தங்கை இருவர் சாதிய பாகுபாட்டின் காரணமாக அறிவாளால் வெட்டப்பட்டிருக்கின்ற செய்தி மிகுந்த வேதனை அளிக்கின்றது. இந்த படுபாதக செயலை செய்தது சக மாணவர்களே என்கின்ற செய்தியை கேட்கும் பொழுது பேரதிர்ச்சியாக இருக்கின்றது. ஆதிக்க சாதி மனநிலை அரசியலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்கள் கைகளுக்கு சென்றிருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் பள்ளி கல்லூரிகளில் சாதியை அடையாளமாக கயிறுகளை கட்டி கொண்டு திரிகிறார்கள் என்பதை கேட்கும் பொழுது நாம் எந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது கேள்விக்குறியாக மாறி நிற்கிறது. பெரியாரின் வெளிவந்த திராவிட கட்சிகள் 60 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி கட்டியில் இருக்கக்கூடிய இந்த சூழலிலும் இன்றைய சூழலிலும் சாதிய பாகுபாடு, சாதிய மனோநிலை, சாதிய வெறி மேலோங்கி நிற்பது பேரதிர்ச்சியாக மாறி நிற்கின்றது. ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சாதியத்திற்கு எதிரான சாதிய விழிப்புணர்வு போரை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை நான் இங்கே நினைவூட்டுகின்றேன். நாங்கிரியில் நடந்த சம்பவத்தை வேங்கை வேலைக்கு கடந்து விடாமல் உடனடியாக தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டிய தமிழக அரசுக்கு என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். நன்றி.